தற்போது இருக்கும் சூழ்நிலையில் அதிமுக கட்சி தானாகவே சசிகலாவின் கைவசம் போகப் போகிறதாக அதிமுக வட்டாரங்களில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் காரணம் எடப்பாடி பழனிசாமியும் இபிஎஸும் கிரிமினல் வழக்குகளில் சம்பந்தப்பட்டு மாட்டிக்கொண்டு இருப்பதால் அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் இதற்கு அப்புறம் அதிமுகவுக்கு தலைமை தாங்க போவது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகலா ஒருவராகத்தான் இருக்க முடியும் அதனாலேயே அதிமுக தானாகவே சசிகலா கைவசம் போக போகிறது இதனாலேயே சசிகலா கொஞ்ச நாள் பொறுங்கள் தானாகவே கட்சி நம் கைக்கு வரும் அப்படின்னு அவங்களோட தொண்டர்கள்ட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு வராங்களா இப்போ இருக்கிற கொடநாடு வழக்காக இருக்கட்டும் இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் வந்து பில்டிங் கான்ட்ராக்டில் முறைகேடு செய்ததில் ஓபிஎஸ் மாட்டிக்கிட்டு முடிக்கிறதும் இவங்க ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் இவங்க ரெண்டு பேரோட பதவியும் ஆபத்தில் இருக்கு ஸோ இதனால அதிமுக கட்சி எந்த நிலைக்கும் போகலாம் இதனால வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சி நம்ம சின்னம்மா கைக்கு வரப்போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வட்டாரங்களே தெரிவிச்சுக்கிட்டு வராங்களாம்